கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமா இயேசுவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்களே, அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினந்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தது ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலைகளிலே நாம் ஒரு பகுதியை தியானிக்க போயிடும். தேவன் மகத்துவம் உள்ளவர். அவருடைய மகத்துவங்களை நாம் தியானிக்க போகிறோம். யோபு 36:5-11 ஆகிய வசனங்கள். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார், அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளிலும் யோபு 36:5-11 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்க போயிடும். முதலாவது 5-7 வரையே நாம் தியானிப்போம். நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நம்மளை எப்படி கவனிக்கிறாரு, எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, எப்படி பாதுகாக்கிறாரு. ஏன்னா 24 மணி நேர வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன், என் கண்ட்ரோல் இல்லை, அது தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்கு. ஒரு கார் ஓட்டுவோம், அந்த காருக்கு டிரைவிங் யார் யூஸ் பண்ணுறாங்களோ, வண்டி யார் ஓட்டுறாங்களோ அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒருவேளை ஏதாவது பார்ட் ஏதாவது உடஞ்சிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டும்பாங்க, அப்புறம் சர்வீஸ் அப்படிம்பாங்க, பல மெத்தடில் போயிட்டுருக்கும். தேவன் நம்மை சிருஷ்டித்தார், உருவாக்கினார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். மண்ணிலிருந்து ஜீவ சுவாசத்தை ஊதி தம்முடைய ஜீவனை தந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினால் நிரப்பி பாதுகாக்கிறார். தேவன் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்த வேதாமம் முழுவதும் வாசித்து பார்த்தால் தேவன் அன்பாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது கர்த்தரை குறித்து ஒரு பயம் நமக்கு வரும். எப்படி நம்ம தீமையை விட்டு விலகி வாழ வேண்டும். நான் கடைசி காலத்தில் நான் கண்டுபிடிச்சதில் எப்படி தெரியுமா இருக்கு, கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும். நேற்றைய தினத்திலே ஒரு 65 ஒரு 70 ஒரு ஐயா, அந்த ஐயா வந்து கிறிஸ்டியன் கிடையாது, ஒரு கத்தரை அறியாதவங்க, ஒரு வயசானவங்க, அந்த ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த ஐயாட்ட பேசும்போது ரொம்ப அழகா ஃப்ரீயா பேசிட்டு இருந்தேன். அவங்க காரில் உட்காந்துருந்தாங்க, நான் வெளியில் நின்று பேசிட்டு இருந்தேன். ஒரு 3 பேசினேன், அந்த ஐயா கார்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க என்கிட்ட பேசுறதுக்கு. ஒரு அப்பா ஸ்தானத்தில் அந்த ஐயாவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தேன். அந்த ஐயாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். காலம் கடைசியாக இருக்கு, அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கு, அன்பு கூற இன்னைக்கு ஆள் இல்லை. ஒரு 65 ஒரு வயசான ஐயாட்ட அழகா ரொம்ப ஓப்பனாக அழகா பேசிட்டு இருந்தேன். காரை விட்டு இறங்கி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான், சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. காலம் கடைசி. இன்னைக்கு செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி கிடக்குறாங்க, ஆனா வீட்டில் இருக்க மனைவிட்ட பேச மாட்டுக்காங்க, வீட்டில் இருக்கிற அம்மாட்ட பேச மாட்டுக்காங்க, வீட்டில் இருக்கிற அப்பாட்ட பேச மாட்டுக்காங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு வரேன், காலம் கடைசியாக இருக்கு.
அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது அன்பு தணிந்து போகும். இதுதான் கடைசி காலம். தேவன் அன்பாக இருக்கிறார். ஆவிக்குரிய 9 கனிகளும் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே பரிபூர்ணமான அன்பு இருக்கும். இந்த அதிகால வேளையிலே தேவனுடைய மகத்துவங்களை நாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை துன்மார்க்கமான காரியம் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியம் இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு ஆபத்து இருக்கு என்பதை இன்னைக்கு தேதியில் உள்ள வேத போதில நாம் சற்று தியானிக்க முடியும். தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவரையும் புறக்கணியார், நமக்காக சொந்த குமாரனை தந்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள், விசுவாசத்தினாலே தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்ததுக்கு அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், சர்ச்சில் நம்ம வந்து உறுப்பினராக மாறணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம காலையில் ஒரு பக்கம் யோசித்தா கூட அவர் ஒருவரையும் புறக்கணியார், யாரையுமே தள்ள மாட்டாராம். இன்னைக்கு காலையில் நான் இப்போ தூங்கி எழுந்திச்சிட்டேன், அப்பா உங்கள் பாதப்பிள்ளை வந்திருக்கிறோம்ப்பா, என் வாழ்க்கையில் கத்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ பாவம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கும்போது நம்ம என்ன சூழ்நிலை, தேவனோட சமூகத்திலே நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம். இப்போ நான் சொன்னேன், பாவியா என் மேலே கிருபையாக இருக்குப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியம் என் வாழ்க்கையில் அதை எல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் போய் நான் சொல்லும்போது என் தேவன் பார்ப்பார். அவர் ஒருவரையும் புறக்கணியார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவரையும் புறக்கணியார், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் கண்டுகொண்டால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் 2016 தான் முழு நேரம் ஒழித்து வந்தேன். 2016 முழு நேரம் ஒழித்து வந்தால் கூட எனக்கு விவரம் தெரியாது. ஏன்னா 11 நான் வேலைக்கு போனால் நான் கையில் பைபிள் எடுத்து ரொம்ப வருஷம் வாசிக்கலை. 2015 தான் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், எழுத்து கூட்டி தான் வாசிக்கிறேன். எனக்கு எப்படி வாசித்தா புரியும், தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். பரிசுத்த ஆவியான இடைப்பட்டு எனக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். என்கிட்ட 1000 குறைகள் உண்டு, நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைகளெல்லாம் நீங்கி போகும். இந்த அதிகாலவில் நீங்கள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அவர் ஒருவரையும் புறக்கணியார், யாரையுமே தள்ள மாட்டாரா, அவ்வளோ அன்புள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் எப்படின்னா அவர் ஒருவரையும் புறக்கணியார். நம்ம காலவேளையிலே தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொண்டு நம்ம எந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று கற்றுக்கொண்டு புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரிப்பார். நான் இன்னைக்கு வரையே உயிரோட இருக்கேன், அவருடைய கிருபை மட்டும்தான், அவருடைய கிருபை மட்டும்தான். அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களா, கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கும்போது தான் நமக்கு பாதுகாப்பு. அவர் ஒருவரையும் புறக்கணியார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவரையும், எந்த நாட்டுக்குள்ள இருந்தனாலும் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். நான் இயேசு இன்னைக்கு தான் நான் முதல்ல கேட்குறேன், ஏசு என் பாவத்தை மன்னிப்பாரா, என் அக்கிரமத்தை மன்னிப்பாரா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவம் பண்ணிட்டேன்னு என் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாரா, என் இருதயத்தில் நிறைய கேள்வி இருக்கே, என் இருதயத்துக்குள்ள குற்றப்பட்ட அந்த மனசாட்சி நிறைய காரியத்தில் குத்தப்பட்டுக்கிட்டே இருக்கே, எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருவாரா. அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கு. மன உருக்கம் உள்ள தேவன், தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வீட்டில் டைரியில் தேவனுடைய நாமத்தை நீங்கள் எழுதுவீங்களோ இன்னைக்கு காலையில் உள்ள மெசேஜில் அழகாக எழுதி வச்சுக்கோங்க, தேவன் மகத்துவம் உள்ளவர், தேவன் மகத்துவம் உள்ளவர், மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர்.
துதிக்கிற அந்த வேர்டில் நீங்கள் அழகாக எழுதி வைத்துக் கொள்ளலாம். மன உருக்கத்திலும் நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர். அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அடுத்த வசனம் 6வது வசனம், அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார். துன்மார்க்கமாக வாழும்போது கர்த்தரை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் துன்மார்க்கனாக இருந்திருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் சின்ன வயசில் சர்ச்சைக்கு போனால் கூட நான் கையில் பைபிள் எடுத்து ரொம்ப வாசிக்கலை, அதான் பிரச்சனை. சரி, கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பக்கம் வாசிக்கும் போது ஒவ்வொரு சட்டம் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களை கை கொண்டு உண்மையா இருப்பான் ஆகிய அவனே நீதிமான். அப்ப நமக்கு கையில பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா யோவான் 16:8 எழுதப்பட்டிருக்கு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தையே கண்டித்து உணர்த்துவார். கலாத்தியர் 4:6 எழுதப்பட்டிருக்கு, தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. என் இதயத்துக்குள்ளே குமாருடைய ஆவியானது இருக்கும்போது நான் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் தள்ளி போறேன்னா உடனே உடனே எச்சரிக்கும், உடனே உடனே எச்சரிக்கும். அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அவருடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை விடுதலை, நம்ம குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்துக்குள்ள சகலவிதமான செழிப்பு. இன்னைக்கு கால வேளையிலே துன்மார்க்கனை வேதம் அழகாக எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்கனை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார். துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு எப்படினாலும் பிழைச்சிடலாம், எப்படினாலும் பிழைச்சிடலாம், என்னை யாரு கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்க்கமா வாழ்ற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னா மனஸ்தாவப்படணும், ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்கிட்ட இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குத்தப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் வேணும். உணர்வுள்ள இருதயம் இருக்கும்போதுதான் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு மறுபடியுமாக தம்முடைய சொந்த இரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டின் இரத்தம், கல்வாரியில நமக்காக ஜீவ வழியான இரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமானா மாற்றுவார், பரிசுத்தமானா மாற்றுவார். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், முதல்ல அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கணும். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அவருடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொண்டால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார். சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை இந்த வசனத்தில் நீங்க கரெக்டாக அறிந்து கொள்ள முடியும். யோபு 36:6 எழுதப்பட்டிருக்கு, சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற தேவன். நான் சிறுமையான ஜனமா இருக்கிறேன், நான் ஏழை எளிய ஜனமா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் அனதை போல வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் விதவையா இருக்கேன், எனக்கு கணவர் இல்லை, எனக்கு திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், எனக்கு நிறைய பணம் தேவை இருக்கு, வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, எனக்கு பிள்ளை இருக்கு, கல்யாணம் முடியாம இருக்கு, எத்தனை பிரச்சனைனாலும் இருக்கலாம். சிறுமையானவர்களின் அழகா அந்த வேலை நீங்க கவனிச்சு பாருங்க, சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற தேவன். ஒரு குடும்பத்துல கஷ்டப்படுறாங்களா, பிரச்சனை இருக்காங்களா, போராட்டத்துல இருக்காங்களா, நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா நியாயம் விசாரிக்கிற தேவன். உங்க வீட்டுல டைரி தான் நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். நியாயம் விசாரிக்கிற தேவன், முதல்ல சொன்ன மகத்துவம் உள்ள தேவன், ரெண்டாவது மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ள தேவன். இந்த பூமி முழுவதையும் ஒரு செகண்ட்ல பார்த்து முடிச்சது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு.
எத்தனை தேசத்துக்குள்ளே எத்தனை பாவங்கள், எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பாவங்கள் பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். நீடிய பொறுமையோடு இருக்கிறார். என் பிள்ளைகள் இன்னைக்கு மனம் திரும்பிடாதா? இன்னைக்கும் மனம் திரும்பிடாதா? கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேசத்துக்குள்ள எது அதிகமாகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சதில்லை, என் கூட எனக்கு ஆவியான பேசினதில்லை. கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும் என்று எழுதப்பட்டிருக்கு, அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. இதுதான் கடைசி காலம். கடைசி காலத்தை கண்டுபிடிக்கணுமா? தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்கும், பஞ்சம் நடக்கும், கொள்ளை நோய் வரும். இன்னொரு பக்கம் சுபாவ அன்பு இருக்காது, உன்னை போல பிறன நேசி என்று எழுதப்பட்டிருக்கு. அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது அன்பு தணிந்து போயிடும். வேத வசனம் நமக்கு தெளிவு எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும்போது துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ற எத்தனையோ காரியங்கள் தேசத்துக்குள்ளே பெருகிட்டே இருக்கு. கையில் செல்ஃபோன் எடுத்தா போதும், தேவையில்லாததான் ஏகப்பட்டது வருது. சின்ன பிள்ளைகள் அடிமையாயிருந்தாங்க, வாலிப பையன் அடிமையாயிருந்தாங்க, வாலிப பிள்ளைகள் அடிமையாயிருந்தாங்க. சில குடும்பத்தில் வயசான அம்மா மாரு தாத்தா மாரு செல்ஃபோன்ல தான் உட்காந்துருக்காங்க. எத்தனையோ நாட்டுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்ம எந்த சூழ்நிலை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, சிறுமையானவர்கள் நியாயத்தை விசாரிக்கிற தேவன். எனக்கு யாருமே இல்லை, ஒருவேளை அப்படி ஏதாவது இணைந்திருந்தால் நியாயம் விசாரிக்கிற தேவன். உங்கள் சொத்தை எழுதி ஏமாற்றி வாங்கிட்டாங்களா? உங்கள் குடும்பத்தில் ஒரு அநியாயம் நடந்துட்டா? உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டா? கத்தரை விட்டு ஏதாவது ஒரு தள்ளி போய் தேவையில்லாத காரியம் அநியாயமான காரியமாக இருக்கா? ஏழை எளிய ஜனங்களை ஏமாத்திட்டீங்களா? உடனே தேவன் நியாயம் விசாரிப்பார். ஒரு மனுஷன் விசாரிக்கிறதுல ரெண்டாவது, தேவன் நியாயம் விசாரிப்பார். நீடிய பொறுமையோடு இருப்பார், மனம் திரும்புவானான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார். தமது பட்டயத்தை தீட்டி கொண்டிருக்கிறார், கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார். மனம் திரும்பா பட்சத்திலே தேவனோட உக்கர கோபம் வெளிப்படும். கடைசி காலம்தான், எங்கே பார்த்தாலும் அக்கிரமந்தான் இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது அன்பு தணிந்து போகும். சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால எந்த இடத்துல யார் ஏமாத்துறாங்க, ஏன் ஏமாத்துறாங்க தெரிய மாட்டேங்குது. கடைசி காலத்தில் சத்துரு எல்லா பக்கமும் எப்படியாவது 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 ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார். மோசம் போக்குற பிசாசு, ஜனங்கள் ஈஸியாக விழுந்துருந்தாங்க. தேவனோட வார்த்தையில் நிலைத்திருக்கும்போது மட்டும்தான் கனி உள்ள வாழ்க்கை தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். வசனத்தினால மட்டும்தான் காத்து கொள்ள முடியும். நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. அதனால தான் பிரச்சனை, அதனால தான் போராட்டம், அதனால தான் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை. கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், பரலோகத்திலிருந்து தேவன் பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரு? நீதிமான்களை விட்டு விலக்காமல் தம்முடைய இரத்தத்தினால கழுவி நீதிமானாக மாற்றிவிட்டார். நம்ம அவருடைய பிள்ளை தான், நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை என்ன பண்ணுது, என் பிள்ளை என்ன பண்ணுது, என் பிள்ளை என்ன பண்ணுது, என் பையன் என்ன பண்ணுறான். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தேவன் பரலோகத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு செய்தி அதுதான், பரலோகத்திலேருந்து நம்முடைய தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார். செழிப்பான ஒரு இடத்துல அவர் கூட இன்னைக்கு தேதியிலே நம்ம காலவேளையிலே தியானிக்கிற பகுதியிலே 8-11 வரையே இன்னும் தியானிக்கும் போது நிறைய ரகசியங்கள் இருக்கு. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி துன்மார்க்கனா வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா விலங்குகள் என்று எழுதப்பட்டிருக்கு. விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், உபத்திரத்தின் கயிறு என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழும்போது நிறைய பிரச்சனை, நிறைய குழப்பங்கள், நிறைய போராட்டங்கள். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன்ப்பா. நான் தேவனுடைய உக்கர கோபத்தையும் பார்த்துருக்கேன். விக்கிறதுக்கு ஒரு 13 லட்சம் கொடுத்தேன், அவ்வளோதான். சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்தில் தூக்கி வீசிட்டார்.
என் வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் கண்டினியூவாக அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிக்கும் போது அழுதுட்டு இருப்பேன். ஏன் தெரியாது. இதயத்துக்குள்ளே உடைக்கப்பட்ட நிலைமை. வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் சரியில்லையே, ஐயோ நான் சரியில்லையே, நான் இன்னும் கீழ்படியிலே, என்கிட்ட இன்னும் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி அப்படியே உணர ஆரம்பிச்சேன். ஆவியான பேச ஆரம்பித்தார். இப்படி தான் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். இன்னுமாக தேவனோட வார்த்தை கீழ்படிய வேண்டும் ஆசையோடு பேசிகிட்டு இருக்கேன். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, துன்மார்க்கனா வாழும்போது விலங்குகள் போடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, சிறையிருப்புல இருப்பாங்க. உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், அந்த வேலை நீங்க நல்லா கவனிக்கணும், உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், வேதனை துக்கம் பிரச்சனை போராட்டம் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையில கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவருடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் கிரியையையும், 24 மணி நேரம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஏன்ட்டு அடிக்கடி பேசக்கூடிய ஒரே வேடை தான், 24 மணி நேரம் நம்ம எப்படி வாழ்கிறோம், அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, நம்ம கூட பரலோகத்துல தேவன் பேசுவார், எல்லாரோட பேசுவார். யாரெல்லாம் இந்த செய்தியை காலையில் நீங்க கேட்குறீங்களோ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு காலையில நம்ம யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோமோ உங்க கூட நேரடியா பேசிட்டு இருக்கிறார். அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவருடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, கர்த்தரை விட்டு தள்ளி போய் நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கோம் நமக்கு தெரியாது. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆவியானவர் பேசும்போது, நம்ம இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசும்போது, நம்ம சர்ச்சைக்கு போய் மெசேஜ் கேட்போம், சபையில் இன்னும் ஆன்லைனில் கேட்குறீங்க, எத்தனையோ மெசேஜ் கேட்குறீங்க, அப்படிலாம் மெசேஜ் பேசும்போது ஆவியான உங்களோடு பேசுவார், ஆவியான உங்களோடு தெரியப்படுத்தி நம்ம என்னெல்லாம் கருத்தில் மிஸ்டேக்காக இருக்கும் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவார். அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவருடைய மீறுதலையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி என்றுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவங்க கூட பேசுவார். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கு. கடிந்து கொள்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி, எதுக்காக நம்ம கூட தேவன் பேசுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி. கடைசி காலத்திலே அக்கிரமம் மிகுதியாய் கொண்டே இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை எங்க வருது எங்க வருன்னு சொல்லி பைபிளை தேடி தேடி வாசித்து பார்த்தா, 24 மணி நேரத்துக்குள்ள எத்தனையோ காரியத்துல அக்கிரமம் 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 அக்கிரமம். இதான் கடைசி காலம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். தேவன் எப்படி பேசுவார் அப்படின்னா, சிறையிருப்புல இருக்கப்பா, உபத்திர கயிறுல கட்டப்பட்டிருக்க, நீ என்னெல்லாம் செஞ்ச, நீ எப்படிலாம் வாழ்ந்த, உன் வாழ்க்கையுள்ள அக்கிரமம் என்ன, உன் வாழ்க்கையுள்ள பாவம் என்ன, நீ எந்தெந்த காரியத்தில் இஷ்டம் போல வாழ்ந்த அப்படின்னு சொல்லி எல்லாரோட பேசுவார். என் கூடலாம் பேசியிருக்காருப்பா. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், இது ஒரு முக்கியமான வேர்டு, அவர்கள் அடங்கி. தேவன் உங்க கூட பேசும்போது, ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கா, நான் மனம் திரும்பணும், உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படியணும், உண்மையா நான் தொழுது கொள்ளணும், எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், அந்த வேலை நீங்க நல்லா கவனிச்சிடணும், அவர்கள் அடங்கி கர்த்தரை சேவித்தால், பரலோகத்துல தேவனை சேவித்தால், தொழுது கொண்டால், பணிந்து கொண்டால், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் எங்க வச்சிருக்காரு அப்படின்னா, நம்முடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலும் சரி, நம்மளை விசாரிக்கிற தேவன், நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போறோமா உடனே எச்சரிப்பு கொடுப்பார். நம்ம அடங்கி வாழும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும், நன்மையாகவும்னா ஆசீர்வாதமாகவும், தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு.
அப்போ இனிமேல் நம்ம வாழக்கூடிய நாட்கள் வந்து நன்மையாக இருக்கணும், செல்வ வாழ்வாக இருக்கணும், அதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஹலலுயா. புதிய நாட்கா ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரீ ராஜா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை மூலியமாக எல்லா ஜனங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி. எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் இயேசுக்கு ரத்தத்தினால் வேலை விட்டும். பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்களும் எங்களோட அபிஷேகம் நிரப்புங்க. உணர்வுள்ள ஆவி தாங்க. கல்லான இறைத்தை எடுத்து போட்டு சதையான இறைத்து தாங்க ராஜா. கொழுந்து விடுவிட அக்னி உங்களோட உள்ளத்துக்குள்ள பட்டி விடட்டும். வேதத்தை தியானிக்க பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. காண்டாமிருத்தது பிறனை தாங்க. கழுகுகளைப் போல செகவித்து எழும்ப கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறங்களோ புது எண்ணெயால் அபிஷேகம் விட்டும், உம்முடைய பிரசனை இறங்கி விட்டும், உம்முடைய வல்லம் இறங்கி விட்டும், பரிசுத்தான நடப்புங்க, அக்னி அபிஷேகம் நடப்புங்க, ஆவிக்குரிய ஒவ்வொரு கனிகளாக நடப்புங்க, ஆவிக்குரிய ஒவ்வொரு வரலாறு நடப்புங்க. ரட்சிப்பின் வசதாங்க ராஜா, நீதியில் சால்வைத்தாங்க ராஜா, துதியின் அபிஷேகம் நடப்பும் ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போட்டு வேலி அடைத்து கர்த்தர் பாதுகொள்ளுங்க. இந்த நாளிலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்கள் பாதவில் வந்து நிற்கிறோம். எங்களோட கையின் கீழ் ஆசிரியங்க, எங்களோட அப்பத்தி தண்ணி ஆசிரியங்க, எங்கள் ஜீவனுக்கு என்ன வேணுமோ நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ் படிந்து அடங்கி இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வீங்க. இயேசு கிறிஸ்து ரத்தநாள நாமத்தால் வானத்தில் விட்டும் பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, ஆசீர்வாத கதவுகளை திறந்து கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வீங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையாக வாழ கிருபை தாங்கப்பா, உண்மையாக வாழ கிருபை தாங்கப்பா. நன்றிப்பா. பிதாவின் சுத்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம், பரிசுத்தமாக வாழ அர்ப்பணிக்கிறோம். தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. எப்பொழுது சந்தோஷமாக இருக்கணும் கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கணும் எங்களுக்கு அந்த அபிஷேகம் தாங்கப்பா. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திர செலுத்தும் கிருபை தாங்கப்பா. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசிரியங்கப்பா. கால வேளையில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருவண்ணாள் கொண்டாடுறாங்க, ரெட்டிப்பான நன்மை ரெண்டு மடங்கு ஆசிரியம் கத்த தந்து ஆசிரியங்க. காலை வேளையில போட்டுலேயே போடப்படுறாங்க, விசைப்படகு, நாட்டு படகு, விவசாயத்துக்கு போடப்படுறாங்க, சிறு தொழில், வியாபாரம், கம்பெனி வச்சுருக்காங்க, வேலைக்கு போடப்படுறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மி ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறான், டீச்சர் ஜெபிக்கிறான், டாக்டர் ஜெபிக்கிறான், நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக தலைவர் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிபு பையங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குங்க, வேறு இடத்துல வேலை பார்க்குங்க, எல்லா நாட்டில் ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படிதான் டிரைவிங் லைனில் இருக்காங்க, காலவேளில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தில் ரொம்ப கிலோமீட்டர் போகிறாங்க, அந்த குடும்பத்தை கத்தர் பாதுகாத்துக்கோங்க. ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, சில குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஜூபிக்கிறாங்க. ஃபஸ்ட் அங்கே எடுக்கணும்ப்பா, உங்களுடைய வார்த்தை கீழ்படியணும். இந்த நாள் முழுதும் கத்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. பகலிலே மேகஸ்தம்பமோ இரவு அக்னி ஸ்தம்பமோ கத்தர் உங்கள் பிள்ளையோட வருகிற கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கப்படுகிறோம், எங்களுக்கு முன்பாக கடந்து போகிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த குடும்பம் பரிபூர்ணமான ஆசீர்வங்களை பெற்றுக்கொள்ளட்டும். காலை வேளையிலே நிறைய குடும்பத்தில் திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள், சந்தேகங்கள், அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிக புள்ளி சுனும் ஏவல், எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமைகள், அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசுக்கு நாமத்தை சுட்டறி ஓட்டும். மனம் திரும்பி வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. பிரிந்த குடும்பம் இணைந்து வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. கற்பத்தினியா ஜூபினா கத்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாயம் பிள்ளையும் ஆசுறீங்க, டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூடங்க ராஜா. சில குடும்பத்திலே காலவேளிலே ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இன்பேட்டில் இருக்காங்க, நிறைய குடும்பத்திலே கண்ணீரோடு ஜூபிக்கிறாங்க. எந்த குடும்பத்தில் பலவீனத்து இருக்கங்களோ கத்தர் பூர்ண சுகம் தர வேண்டும். உங்களுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் ஜெபிக்கணும் உங்களுடைய தழும்புள்ள கரத்தில் தொட்டு சுகமாக்கி தங்குறாச்சா. ஜெபிக்கிற குடும்பத்துக்கு தீர்காயுதாங்க, எல்லா பலவீனத்திலும் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய நாம மையம் விடட்டும். காலை வேளிலே பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, மனுஷனை நம்பி ஏமாந்து சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளை ஆகிட்டாங்க, ஃப்ரெண்டை நம்பி பணம் கொடுத்து வரல, எத்தனையோ காரியத்தில் ஏமாற்றும் கத்தர் நியாயம் விசாரிங்க. சிறுமையானவர்களை கத்தர் தான்ப்பா நியாயம் விசாரிக்கிறீங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுற தேவன் நீங்கள் மட்டும்தான்ப்பா. எந்தெந்த குடும்பத்தில் சிறுமையானவர் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நியாயம் விசாரிக்கிற தேவன் நீங்கள் தான்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, விசாக்கா ஜெபிக்கிறாங்க,
டிரான்ஸ்வர்கா ஜொலிக்கிறவங்க எல்லா குடும்பத்தையுமே கத்தை சந்திங்க. எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துடைய மன உற்பத்தி கத்தை நிறைவேற்றித்தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் 1000 மடங்கு ஆசுறீங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழை உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் அற்பையும் ராஜா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் ஊழியம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய தேவையிலெல்லாம் கத்த சந்திகராஜா. இந்த நாளையும் உமக்கு பிரியமானபடி வாழை உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அற்பையும் ராஜா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 24 மணி நேரமும் அப்பா உமக்கு பிரியமானபடி நற்கிரியை சேர பிள்ளைகளாக நன்மை சேர பிள்ளைகளாக தான தர்மம் பண்ணுற பிள்ளைகளாக நான் காணப்பட வேண்டும். கத்த கிருபை செய்யுங்க, கத்தை பொருட்படுத்துங்க. கத்தோட நாமம் மட்டுமே விட்டும் எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தினோ அந்த குடும்பத்தை கத்தன் ஆசுருங்க, 1000 மடங்கு ஆசுருங்க. உமக்கு பிரியமானபடி வாழை என்னோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அற்பணும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்த பொருட்படுத்துங்க. உம்முடைய ஜூன்ல அப்படின் ராஜா தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் போய் சிக்கிக்கொள்ளாதபடி எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்காங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்த ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து காலேஜ் ஃபீஸ்லேருந்து சில குடும்பத்தில் பேங்க் லோன்லேருந்து நகை லோன்லேருந்து சில குடும்பத்திலே பிஸ்னஸ் லோன் ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, குழுவில் வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, அதிகமான வட்டியில் வாங்கிட்டாங்க, வீடு கட்டுற நிறைய தடையாக இருக்குது. எத்தனையோ லோனில் இருக்காங்கப்பா அப்பா. சில குடும்பத்தில் வண்டி லோன், சில குடும்பத்தில் வீட்டு ஜாமானுக்காக லோன் வாங்கியிருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தர் கடன் தொட்டு ஆசிரிங்க. எந்த நாட்டில் இருக்கிறவங்களோ கத்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரிங்க, கத்தர் பொருட்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கத்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிதுனாங்க பரிசுத்தவனுடைய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே 9363-06-41-81 நம்பர்களோடு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் தி லைக் அண்ட் ஷேர். கிளிக் தி பெல். காட் பிளஸ் யூ.